வணக்கம், நான் டாக்டர் சந்திரா, லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டியூட்ல இருந்து இன்னைக்கு கண் போறை கேட்ராக்ட் பற்றி உங்களிடம் பேச போகிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம கேட்ராக்ட் வந்தாலும் என்ன, அதோட ஏஜ் ஆஃப் ஆன்செட் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு இன்றைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்ராக்ட் என்றால் என்னன்னா, நம்ம கண்ணில் நேச்சுரல் லென்ஸ் ஒன்று இருக்கும், அது கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்கும். நமக்கு ஏஜ் ஆகும்போதும் நம்மளோட முடி எப்படி வெள்ளையாகுமோ அதே மாதிரி லென்ஸு வெள்ளையாக ஆரம்பிக்கும். அதுதான் கேட்ராக்ட்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட ஏஜ் ஆஃப் ஆன்செட், எந்த ஏஜ் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும்னா, யூஸ்வலி வந்துட்டு 50 வயசு. 50 வயசுக்கு அப்புறமா தான் நமக்கு கேட்ராக்ட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைக்கும் வரும், அது சில ரீசன்ஸ்னால தான் வரும். அது வந்துட்டு பீடியாட்ரிக் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரேர். காமனாக வர கேட்ராக்ட் வந்துட்டு ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட் தான். அது இல்லாத நம்மளுக்கு ஏதாவது டயபெட்டிஸ், சுகர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால், இல்லைனா ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருந்தாலும், இல்லைனா மெடிசன்ஸ்னால சைட் எஃபெக்ட்னாலையும் கேட்ராக்ட் கொஞ்சம் கூட இயர்லியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாத கண்ணுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் கேட்ராக்ட் வரும், அது ட்ரமாட்டிக் கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கேட்ராக்டோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபெக்டிவ் விஷன், கண்ணோட பார்வை வந்துட்டு கம்மியாகிட்டு வரும், புக மூட்டமாக இருக்கும். அது இல்லாமல் கிளேர் இருக்கும். கிளேர்னால் நைட் டைம் நம்ம வண்டி ஓட்டும் போகப்போ அந்த ஆப்போசிட் ஹெட்லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போப்போ கண்ணு கொஞ்சம், அது இல்லாத நம்மளோட கண்ணாடியோட பவர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ண தேவை இருக்கும். இது எல்லாமே கேட்ராக்டோட சிம்டம்ஸ் தான். நம்ம எப்போ எக்ஸாமினேஷனுக்கு போகணும், ஐ செக்அப் எப்போ பண்ணணும், ஏன்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம உடனே போயிட்டு ஐ செக்அப் பண்ணிக்கலாம். அது இல்லாத நம்மளுக்கு டயபெட்டிஸ், வேறு டிசீஸ்னால வேறு டாக்டர்ஸ் ஏதாவது ட்ரீட் பண்ணிட்டு இருந்தால் அவர் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் போய் ஐ செக்அப் பண்ணிக்கலாம் மேடம். அப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு ஐ செக்அப் பண்ணிக்கலாம். நம்ம ஐ செக்அப் பண்ணும்போது அந்த கேட்ராக்ட் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு உடனே பண்ணணுமா, இல்லைன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு பண்ணிக்கலாமா என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு கேட்ராக்ட் இருக்குது, அதுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் பயப்பட வேண்டியதில்லை. அது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். இப்போ வந்துட்டு பண்ணுற சர்ஜரி வந்துட்டு ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர், டே கேர் ப்ரொசீஜர் வந்துடுது. அட்மிஷன்ஸும் தேவையில்லை, நீங்கள் காலையில் வந்துட்டீங்கன்னா சர்ஜரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் 20 வருஷம் முன்னாடி பண்ணுற சர்ஜரிக்கு இப்போ பண்ணுற சர்ஜரிக்கு நிறைய டிஃப்ரென்ஸே இருக்குது. ஊசி ஒன்றும் தேவையில்லை, தயிர் போடுறதும் தேவையில்லை, சொட்டு மருந்து ஊற்றிட்டே நம்மளும் 10 நிமிஷத்துலேயே முடிச்சுக்கலாம். அதோட காம்ப்ளிகேஷன் ரேட்ஸு எல்லாமே கம்மியாக இருக்கும். இந்த கேட்ராக்ட் சர்ஜரியில் ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோன்னா, கண்ணுக்குள்ளே இருக்கிற கேட்ராக்ட் எடுத்துகிட்டு வெளியிலேருந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லென்ஸை உள்ளே வச்சுக்கலாம். அந்த ஆர்டிஃபிஷியல் லென்ஸ் வந்துட்டு இன்னும் இது முன்னாடி எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் லென்ஸ், அந்த தூர பார்வைக்கு மட்டும் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நியர் ஒர்க், ஏதாவது படிக்கணும் இல்லைன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணணும்னா கிளாஸஸ் தேவை இருக்கும். ஆனால் இப்போ வர லென்ஸு வந்துட்டு எல்லாமே தூர பார்வை, கிட்ட பார்வை, இன்டர்மீடியட் விஷன், கம்ப்யூட்டர் ஒர்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கிளாஸஸ் தேவையில்லாத இருக்கும். அது டோரிக் லென்ஸு, மல்டி ஃபோக்கல், ட்ரை ஃபோக்கல்னு நிறைய இருக்குது. இப்போ எல்லா பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி லென்ஸ் தான் ஆஃப் பண்ணிட்டு இருப்பாங்க. இது லென்ஸ் பற்றி. அது இல்லாமல் சர்ஜரி பார்த்து பேசிக்கலாம்னா, அது வந்துட்டு ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரெண்டு டைப்பாக பண்ணிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிளேடு வச்சுட்டு பண்ண மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்துட்டு பிளேடு இல்லாத லேசர் மூலமாக பண்ண மாதிரி இருக்கும். பிளேடு வச்சுட்டு பண்ணுறது என்னன்னா, அந்த கருவிலில் வந்துட்டு ஒரு லெஸ் தேன் 3 mm சைஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கும். அது மூலமாக நம்ம அல்ட்ராசவுண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அந்த கேட்ராக்ட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு அது மூலமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம லென்ஸு வந்துட்டு அது மூலமாக உள்ளே வச்சுக்கலாம். இது வந்துட்டு பிளேடு வச்சுட்டு, அது இல்லாமல் லேசர், ஃபெம்டோ செகண்ட் லேசர்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணணும்னா, பேஷண்ட்டோட கண்ணு மேலே ஒரு கப் மாதிரி எக்யூப்மெண்ட் வைக்கும். அந்த எக்யூப்மெண்ட் வைக்கிறதுனால நம்மளுக்கு கண்ணோட இமேஜ் வந்துட்டு ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கேட்ராக்டோட திக்னஸ் எப்படி இருக்குது, டென்சிட்டி எப்படி இருக்குதுன்னு நம்மளை முன்னாடியே பார்த்துக்கலாம். அது வச்சுட்டு நம்ம அது எத்தனை பீசஸ் கட் பண்ணிக்கலாம் என்னன்னு ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சர்ஜரியோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லேசர்னால வர கருவிலில் கட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்களுக்கு ஒரு 5 mm சர்க்கிள் போடணும்னு சொன்னால் அது வந்துட்டு 4.5 mm இருந்துக்கலாம், 5.5 mm இருந்துக்கலாம். அண்ட் சர்க்கிள் வந்துட்டு 100% பர்ஃபெக்டாக வராது. இப்போ கம்ப்யூட்டரில் போடணும்னா அது வந்துட்டு 5 mm ஃபுல்லாக சர்க்கிள் 100% வரும். அதே மாதிரி லேசர் வச்சுட்டு நம்ம போட கட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும், நம்ம அதோட சர்ஜிக்கல் அவுட்கம் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா, லேசர் வச்சுட்டு பண்ணுற கேட்ராக்ட் சர்ஜரியில் வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், சர்ஜிக்கல் அவுட்கம் வந்துட்டு அந்த லென்ஸ் நம்மளை வைக்கிற அதோட பெஸ்ட் எஃபெக்ட் எல்லாமே இதில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
அது இல்லாமல் ஹீலிங் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். லைக் ஒரு சர்ஜரி பண்ணிட்டுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் அப்புறமாவே நீங்களும் டெய்லி ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, டாக்டர் வந்துட்டு நீங்களுக்கு 2 கண்ணில் கேட்ராக்ட் இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் 1 கண்ணு பண்ணிட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் கேப் விட்டுட்டு 2வது கண்ணும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு கேட்டிங்க இல்லை. ஸோ கேட்ராக்ட் சர்ஜரி வந்துட்டு இப்போ வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். நம்மளுக்கு தேவைக்கும் வசதிக்கும் இருக்கிற மாதிரி நம்ம லென்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், சர்ஜரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.